பிடிஎஸ் நண்பி எங்களுக்கு வணங்க கைஸ். ஸோ நான் மக்களே செலிப்ரேஷன் மோடு போவோமா பார்ட்டி மோடை ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் மனசும் இருக்கும் ஏன்னு சொல்லி கேட்டு நானே அதுக்கு ஆன்சர் பண்ண அவசியம் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அமேசிங் திருவிழாவின் தினம் வந்து விட்டது ஃபார் பிடிஎஸ் ஆர்மி கூட சொல்லலாம். ஸோ என்ன ப்ரோ தீபாவளியான்னு சொல்லி யாரும் கேட்டுற மாட்டாங்க, ஏன்னா கண்டிப்பாக தெரியும் செல்ல க்யூட். அண்ட் இந்தியாவுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஜிமீனோட பர்த்டே தான் வந்துட்டுருக்கு. இந்தியாவுக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் பிரியாணி மேன் ஆஃப் இந்தியா யார் பிடிஎஸ்ல. ஸோ இதான் ஆன்சராக இருக்க போது அவர் பேர் தான் யானு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக வந்து பிரின்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிற மாதிரி அண்ட் பிரியாணி சாப்பிட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஸ்பெஷலாக இந்தியாவுக்கு வந்து ஜிமின் நல்லா கிடைக்கப்பட்டுச்சு. இப்போ வந்து அவர் பர்த்டே வருதுன்னா என்ன ப்ரோ திருவிழா தானே, பிடிஎஸ் ஜிமினோட பர்த்டே ஒரு சைடு, அந்த கேக் ஒரு சைடு, ஸ்பெஷலாக அவருக்கு பிடிச்ச பிரியாணி ஒரு சைடு, அண்ட் வெடி சொல்லவே வேணாம் இந்தமாரிலாம் பறந்துகிட்டே இருக்க போது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்ருப்பீங்க. பட் நீங்கள் மட்டும் ரெடி ஆகலை, இந்த தடவை இந்தியாவும் ரொம்ப ஸ்பீடாக ரெடி ஆகியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் விஷயம் ஜிம்மினுக்காக இந்த தட்டி வந்து ஃபேன்ஸாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது என்ன இது என்ன இது என்னன்னு பார்த்தா என்ஜாய் பண்ண போகிறோம். பட் இதே ஹாப்பி மூடில் வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். பட் அது முடியுது இதே ஹாப்பினஸ் உங்களுக்கு டெய்லி கிடச்சிருக்கணும் வீடியோ மூலமாக இருந்துச்சுன்னா அண்ட் வீடியோஸ் டெய்லி பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கொஞ்சம் ஆலப்படுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஸ்பெஷலாக வந்து நீங்கள் ஜிமின் பர்த்டேக்கு என்ன வந்து அமேசிங்காக நீங்களும் ரெடி ஆகிட்டீங்க இல்லை ரெடி ஆகிட்டேன் நான் சொல்லு தரல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டாம் இன்னும் ஜஸ்ட் 2 days மோர் 24 hours இல்லையா, ஐயோ மேக்ஸ் தப்பா 24 + 4 = 28 இருக்கும் 48 hours அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ 13th அன்றைக்கி வந்து ஒரு கச்சேரி பிடிஎஸ் ஆர்மி சைடில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த மந்த்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய லீவ் வந்துச்சு அண்ட் நிறைய பேர்த்தோட பர்த்டே வந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ தீபாவளி வேறு வரப்போகுது. ஸோ அந்த கச்சேரிலாம் இருக்கப்போ இப்படி ஒரு திருவிழா வந்தால் வெடியோ வெடியோ அடியோ அடி புடியோ புடி தான். ஸோ அப்படி இருக்கப்போ மாசம் ரெடி ஆகிட்ருப்போம். ஸோ இதில் இந்தியன் ஃபேன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே போயிடுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் ஒன் ஆஃப் த பெரிய டொனேஷன் வந்து பண்ணுறது வந்து மக்களுக்கு தான் ஒரு பெரிய டொனேஷன் பண்ணுவாங்க. அதை வந்து இந்தியாவை சேர்ந்த பங்க்தன் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் தாங்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மறதி. ஸோ நிறையா பேர் வந்து நடந்த விஷயங்கள் மறந்து போயிடுவாங்க, சில பேர் அவங்க பேரை கூட மறந்து போயிடுவாங்க, சில பேர் வந்து என்ன நடந்துச்சுன்னு மறந்து போவாங்க, சில பேர் பாஸ்ட்டை மறந்து போயிடுவாங்க. ஸோ இது மாதிரி மறந்து போனால் வந்து ஓல்டேஜ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க உங்களுக்கே தெரியும். ஸோ அது மாதிரி மக்களுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிட்டு டொனேஷன் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க இவங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு ப்ரைஸ்லெஸ்ஸாக எவ்வளோ ஸ்வீட்டாக தோணுதுன்னு பாருங்கள். ஒரு மறந்து போனது எவ்வளோ சோகமான விஷயமோ ஸோ அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி டொனேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பணம் இருந்தால் பிடுங்கிப்பாங்க அண்ட் இடம் இருந்தால் அடித்து பிடுங்கிப்பாங்க எப்படின்னா சொல்கிற மாதிரி இருக்கப்போ வந்து உன்ட்டு பிடுங்க முடியாது ஒரே விஷயம் படிப்பு தான் சிதம்பரம் படி அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து படிப்போட வேல்யூ புரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் வேல்யூ தெரிஞ்சதை படிக்க முடியாமல் இருப்பாங்க ஏன்னா வந்து அவங்க புவராக இருப்பாங்க. இது மாதிரி சின்ன குழந்தைகள் யார் யார் புவராக படிக்க முடியாமல் வீட்டில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ண போகிறதா வந்து ஸ்பெஷலாக கேர்ள்ஸ் வந்து யார் யார் வீட்டில் படிக்காமல் இருக்காங்களோ அண்ட் நிறைய பேர் சின்ன குழந்தைகள் யாரும் படிக்காமல் இருக்காங்களோ இவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ண போகிறது அசட்டிக் பிடிஎஸ். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவங்க, இவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி வந்து ஜிமின் பர்த்டேக்கு ஸ்பெஷலாக கொடுக்க போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள் படிப்பை கொடுக்குறது வந்து எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் எவ்வளோ பெரிய ஸ்பெஷலான விஷயம். இதை தாண்டி ஒரு கிஃப்ட் இருக்குமானு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வந்து எப்போவுமே ஸ்டடீஸ் படிப்புங்கிறது ஒன் ஆஃப் த அல்டிமேட் பவர். ஸோ அதே வந்து இவங்க கொடுக்க போகிறதுனால இது ஒரு பெரிய கிஃப்ட்டாக இருக்கும். அண்ட் இது ஜிமினி தெரிஞ்சால் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவார். ஏன்னா ஆல்ரெடி இந்தியாவில் பிரியாணின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இதை பற்றி இந்தியாவில் என்ன கேட்டால் செம்ம அப்படியே ஹாட் மெல்ட்டே ஆகிடுவார். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன ஹாட் மெல்ட்டிங் கிஃப்ட் வச்சுருக்கீங்க மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு வேளை பிரியாணி வீட்டில் ரெடி பண்ணியிருக்கீங்களா இல்லை ஜிமின் மாதிரி ஒரு கேக் ரெடி பண்ணியிருக்கீங்களா சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் அதை தாண்டி வந்து வேர்ல்டில் என்ன ஸ்பெஷலான கிஃப்ட் போயிட்டுருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜிமினுக்கு பார்த்தீங்கன்னா ஜிமின் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிளேஸை ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பிளேஸ் அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. எங்கே திரும்பி பார்த்தாலும் உங்கள் கனவுல எப்படி ஜிமின் திருக்கிறாரோ அதே மாதிரி இந்த பிளேஸில் நீங்கள் எங்கே திரும்பி பார்த்தாலும் ஜிமினோட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருந்துகிட்டே இருக்கும். லைக் நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் கூட்டத்தில் பார்த்து தனியாக தெரிறாடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பில்டிங் எந்த இடத்துல நீங்கள் எங்கே பார்த்தாலும் உங்கள் ஆள் உங்களுக்கு தனியாகவே தெரிவாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பிளேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவரோட கலெக்டிவ் பொருள்ஸ்லாம் வச்சுருக்காங்க, நீங்கள் பை பண்ணிக்கலாம். அண்டு சொல்ல வேண்டாம் மக்களோட கூட்டம் அள்ளி மோதுன்னு சொல்லலாம், லைனில் என்ன பார்த்துட்டு இருக்காங்களாம். ஸோ அது மாதிரி வந்து ஒரு ரெடி பார்ட்டி கிஃப்ட்டும் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் கேட்குறப்ப உங்களுக்கு மனசில் ஐயோ நான் என்ன எதுவும் பண்ணலன்னு நினச்சிங்கன்னா இன்னும் 2 days இருக்குது, நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், பண்ண முடியலாலும் ஃபீல் பண்ணுதீங்க. ஜஸ்ட் ஒரு சாக்லேட்டை வாங்கி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டா அப்படி அது கிஃப்ட் தான். ஸோ இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் இன்னொரு கிஃப்ட் கொடுக்குறதுனா மறக்காமல் லைக் கழுத்துக்கும் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணால் கூட இது ஒரு கிஃப்ட் தான். ஸோ இது மாதிரி நிறையா கிஃப்ட் இருக்கப்போ நீங்கள் எந்த கிஃப்ட்டை பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் ஃப்ரீயாக இருக்குது அங்கே சொல்லுங்கள், நானும் பார்த்து என்ஜாய் பண்ணுறேன் யாரோட கிஃப்ட் ஸ்பெஷல்ண்டு. பட் அண்ட் இதை தாண்டி வந்து ஸ்பெஷலாக ஏன் கூட ஷேர் பண்ணுச்சுன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்குது, ஜஸ்ட் உங்கள் ஆச்சின்னு சர்ச் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டாக வந்து நிற்கும். அதை கிளிக் பண்ணிட்டு வந்து ப்ரோ இது ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உன் சேனலில் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணணும்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இந்த நியூஸ் கொடுக்குறேன். ஸோ அப்படியே வெயிட் பண்ணி இன்னும் 2 days என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு வாட்ஸ்அப் பண்ணிட்டு விடைய பெறனா தான் ஆச்சு. நாங்கள் டேக் கே, பாய் பாய், சிவரம் பார்த்துக்கோங்க, டாடா.